அனைவருக்கும் வணக்கம். டிப்ளமோ ஸ்டடிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல அந்த மாதிரி டிப்ளமோ முடிச்சுட்டு டைரக்டா செகண்ட் இயர் இன்ஜினியரிங் லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நார்மலா 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் போறது ஒரு கேட்டகரினா, டிப்ளமோ பண்ணிட்டு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்க இன்ஜினியரிங்ல செகண்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும் த்ரூ தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது TNLEA அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் உங்களோட மார்க் பேசிஸ்ல தான் சீட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இதுவரைக்கும் எடுத்திருந்த சப்ஜெக்ட்ஸ்ல இதுவரைக்கும் எழுதின எல்லா செமஸ்டர்லயும் என்ன பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. 90% வச்சிருக்கேன்னா 90% கவுன்சிலிங்ல என்ன காலேஜ் அலாட் ஆகுமோ அந்த காலேஜ் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் வந்து லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன்ஸே நடக்கும். இந்த வீடியோல அது எந்த டேட்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்த மாதிரி பெர்சன்டேஜ் எடுத்தா நீங்க என்னென்ன மாதிரி காலேஜஸ்க்கு போகலாம், எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிற பசங்க இன்ஜினியரிங்ல என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும், கிராஸ் மேஜர் எடுத்து படிக்க முடியுமா அப்படிங்கறத பத்தியும் தெளிவா பார்க்க போறோம். ஸோ இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, TNLEA அதாவது லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பத்தின தனி பிளேலிஸ்டையும் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அந்த டேக்கு ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம போட்டுருவோம், எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற டெமோ வீடியோஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ மிஸ் பண்ணாம நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ஒரு நல்ல வழியா உங்களுக்கு இருக்கும். சரியா, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங், TNLEA 2023 பத்தின விஷயங்களை பார்த்துடலாம். இது வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா காலேஜஸ் ஜாயின் பண்ணும் நினைக்கிற பசங்களுக்கு, இந்த டாப் காலேஜஸ் போகணும்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க நினைக்கிற எல்லா காலேஜஸுமே உங்க பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அதாவது ஒரு 85% வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா, அவர் எய்ம் பண்ற காலேஜுக்கு கவுன்சிலிங் மூலமா 98% இருந்தாதான் சீட் கிடைக்கும் கவர்மெண்ட் கோட்டால. ஆனா 85% இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா காலேஜ் அப்ரோச் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வாங்க முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பத்தின விஷயங்களும் நம்ம சேனல்ல கண்டினியூஸா வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் மேல முன்னாடியே காலேஜ் ஜாயின் பண்ணும், முன்னாடியே புக்கிங் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க, பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பர்டிகுலர் காலேஜ் எது நீங்க விஷ் பண்றீங்களோ உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அட்மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட கைடன்ஸும் நம்ம சைட்ல இருந்து நம்ம கொடுப்போம். சரியா, ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். டைரக்டா காலேஜ் அப்ரோச் பண்ணி போற மாதிரி இருக்கும். சில டைம் ரொம்ப பெரிய காலேஜா இருக்காங்கன்னா நீங்க காலேஜஸ் கிட்ட என்ன மாதிரியான கேபிடேஷன் வாங்குறாங்கிறத விசாரிச்சு அந்த கேபிடேஷனை பே பண்ணி அதுக்கப்புறம் அந்த சீட் வாங்க முடியும். இப்போ கவுன்சிலிங்க்கு வருவோம். TNLEA லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி ஒரு 4 செமஸ்டருக்கான ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். சம்டைம்ஸ் நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகும்போது 6 செமஸ்டருமே எழுதிருப்பீங்க, ஆனா ரிசல்ட்னு பார்த்தோம்னா 5 செமஸ்டருக்கு வந்திருக்கும், 6வது செமஸ்டருக்கான ரிசல்ட்ஸ் வந்திருக்காது. அப்படி ரிசல்ட் வராம இருந்தாலும் கூட உங்களுக்கு கவுன்சிலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்களோட ரிசல்ட்ஸ டைரக்டா டோட்ல இருந்து வாங்கிப்பாங்க, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அங்கிருந்து வாங்கிப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து நீ ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகலையே, ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் நடக்குமோ, இந்த மாதிரி நமக்கு முடிஞ்சாதான் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லி நீங்களாவே கவுன்சிலிங் நடக்கல இனியும் ஆரம்பிக்கலன்னு நினைச்சுக்காதீங்க. கவுன்சிலிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கான டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் ஏப்ரல் மே அந்த டைம்ல தான் நமக்கு வந்து இந்த மாதிரி எந்த டைம்ல கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் வந்ததும் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களும் சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த டியூ டைம்ல கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மார்ச் இந்த 2 மாசத்துல நம்ம நிறைய வீடியோஸ் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி போட போறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ கவுன்சிலிங் யார் நடத்துறாங்கன்னு பார்த்தரலாம். நார்மலா இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்துவாங்க, ஆனா லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்த மாட்டாங்க. காரைக்குடியில் இருக்க அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜ் தான் கம்ப்ளீட்டா லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் நடத்துவாங்க. லேட்டரல் என்ட்ரிக்குன்னு தனியா வெப்சைட் இருக்கு. நார்மலா இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் வரவங்களுக்கு போன வருஷத்தோட கட் ஆஃப், எப்படி கவுன்சிலிங் ப்ரொசீஜர் நடக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா லேட்டரல் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தோட டேட்டா எதுவுமே அதில் இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு எங்க பெர்சன்டேஜ் 93 இருக்கு, எங்க பெர்சன்டேஜ்க்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ உங்க டவுட்ஸை கிளியர் பண்றதுக்காகவே நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் எந்தெந்த மாதிரி மார்க்ஸ்க்கு எந்தெந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு
ஒரு 75-80% ஆஃப் டேட்டா நமக்கு தெரியுங்கிறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்தனால கட்டாயமா அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வீடியோஸ் போடுவோம். லேட்டரல் என்ட்ரி பொறுத்த வரைக்கும், அதாவது டிப்ளமோல எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க எந்த ஒரு பிரான்ச்ல எடுத்து படிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் வரும்போது நீங்க ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நார்மலா இன்ஜினியரிங்ல பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது 12th முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. 2nd வருஷத்துல தான் அவங்க சப்ஜெக்ட் எடுப்பாங்க. அந்த ஒரு ரீசன்னாலேயே டிப்ளமோ முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சப்ஜெக்டை படிக்கிறதுனால எந்த டிபார்ட்மெண்ட் வேணா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் IEEE டிப்ளமோல படிச்சவங்க இன்ஜினியரிங்லும் IEEE தான் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தது. ஆனா இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க டிப்ளமோல படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இன்ஜினியரிங்ல உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மெக்கானிக்கல் டிப்ளமோல முடிச்சிருந்தேன், ஆனா இப்போ சைபர் செக்யூரிட்டி தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னா இன்ஜினியரிங் செகண்ட் இயர்ல சைபர் செக்யூரிட்டி எடுத்து படிக்க முடியும். அதே மாதிரி நீங்க டிப்ளமோல நான் சிவில் படிச்சிருந்தேன், எனக்கு சிவில் வந்து பெரிய லெவல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, சிவில் ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல வர மாதிரி தெரியல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமா நீங்க செகண்ட் இயர் கவுன்சிலிங் மூலமா எடுத்துட்டு வரலாம். கவுன்சிலிங் மட்டும் இல்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு பெரிய லெவல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்டானமஸ் காலேஜா இருந்தாலும் கூட முன்கூட்டியே அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணி அட்மிஷன் ஓபன் ஆகும் போது போட்டுக்கிறது பெட்டர். இன்னும் எந்த ஒரு காலேஜும் ஓபன் ஆகல, அது ஓபன் ஆனாலும் நம்ம வீடியோ போடுவோம், சரியா? சோ உங்களுக்கு கவுன்சிலிங் எப்ப ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஜூன் மாசம் கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க. அதுக்கான நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் மே மாசம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஏப்ரல் எண்ட் இல்லைனா மே மாசம் ஸ்டார்டிங்ல இந்த தகவல்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்காங்களோ, இன்ஜினியரிங் போகணும்னு விருப்பப்படுறாங்களோ, இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸை அவங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வரணும்னு நினைக்கிறவங்க லேட்டரல் என்ட்ரி 2023 பத்தின பேசிக் டீடைல்ஸை கட்டாயம் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தம்ஸ் அப் சைன் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிருங்க, அந்த நோட்டிபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். வேற ஏதாவது லேட்டரல் என்ட்ரி பத்தின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். வேற கண்டென்ட் பத்தி பேசணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கட்டாயம் அதை பத்தின வீடியோஸ் நான் மேக் பண்ற ட்ரை பண்றேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி ஷேர் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் USGP. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. டேக் கேர். பாய்.